வணக்கம். இது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் சரி சென்டர் விழுப்புரம் வழங்கக்கூடிய ஒரு காணொலி. இந்த சேனலுக்கு, டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் வழியாக அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும். வெல்கம் டு டார்கெட் சரி சென்டர் விழுப்புரம், டார்கெட் டிஎன்பிசி விழுப்புரம், டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆறாம் வகுப்பு பொதுத்தமிழ் பார்த்துட்டு வரோம். பொதுத்தமிழ் வரிசையில் ஆறாம் வகுப்பு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி உரைநடை பார்க்க போகிறோம். இயல் நான்கு ஆறாம் வகுப்பு உரைநடை. கல்வி கண் திறந்தவர், கல்வி கண் திறந்தவர். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியர் வீட்டிலே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்கள் ஆசிரியர் கற்பித்தல். இவை இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பது நமக்கு தெரியும். இந்த கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த கல்வி கண் திறந்தவர் என்ற உரைநடை இந்த பாடத்தில். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர் காமராஜர். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை முடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர். ஊர்தோறும் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர் காமராஜர். பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்ற சென்றவர். படிப்பறிவு இல்லாததால் தான் நாடு முன்னேற்றம் படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் என்று பேசியவர் காமராஜர். ஒரு மைல் தூரத்தில் ஆரம்பப் பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்து பேசியவர் காமராஜர். 1 மைல் தூரத்தில் ஆரம்பப் பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு ஒரு திட்டத்தை தீட்டியவர் காமராஜர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்தில் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறும்போது, நீங்கள் இந்த காற்றாட்டை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றவர். காற்றாட்டை காரணம் காட்டி ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்கன்னு சொன்னவர் காமராஜர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்டதோறும் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராஜர். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் காமராஜர். கல்வித்துறை விதிகளை மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் காமராஜர். கல்வி கண் திறந்தவர் என்றும் தந்தை பெரியால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியரால் மனராத பாராட்டப்பட்டவர் காமராஜர். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜரின் கல்வி பணிகள். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6,000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். காமராஜர் முதலமைச்சராக 1954 பதவியேற்ற பொழுது ஏறக்குறைய 6,000 தொடக்கப்பள்ளி மூடப்பட்டதால் அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைத்தனர். நடைமுறைப்படுத்தியவர் காமராஜர். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர்
காமராஜர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ் வேண்டி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராஜர். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் காமராஜர். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் காமராஜர். நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் காமராஜர். நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர் காமராஜர். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை புதிதாக தொடங்கியவர் காமராஜர். தமிழ்நாட்டில் பல மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை தொடங்கியவர் காமராஜர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகம் 1966 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. 1976 காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. காமராஜர் வாழ்ந்த இடங்கள் சென்னை மற்றும் விருதுநகர் இல்லம் அரசுடைமையாக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையம் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. கன்னியாகுமரி காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. 2/2/2020 துறக்கப்பட்டது இந்த காமராஜருக்கான மணிமண்டபம். 4 நூலகம் நோக்கி. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துறை புரிவான நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்புல நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். நூலகம், கிளை நூலகம், மாவட்ட நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான் அது. ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், கோட்டூர்புரம், சென்னை. தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. நூலக விதிகளை உருவாக்கியவர் ஈரா அரங்கநாதன். முனைவர் ஈரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். இந்திய நூலக அறிவியலின் தந்தை, லைப்ரரி சயின்ஸ், ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் என அழைக்கப்படுபவர் ஈரா அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு தரைதளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டறிய ஒலிவடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்கள் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்கள் உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உள்ளது. நகரம் படிக்கட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உண்டு. முதல் தளம் குழந்தைகளுக்கான சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியாக சொல்ல படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தளத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம். சிறுவர் மன்ற அனைவரின் மனதை கொள்ளை கொள்ளும் பகுதி இது. 20,000 மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடைகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. முதல் தளத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000 மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. ஏழாம் தளம் இங்கு பழமையான ஓலைச்சவடிகள் சேகரித்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இங்கு அனைத்து வகை போட்டித்தேர்வுகளுக்கு தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. அண்ணா நூலகத்தின் 8 தளங்களில் உள்ளவை. தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2வது தளம் தமிழ் நூல்கள். 3வது தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4வது தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல்.
ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவ நூல்கள். ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்பட கடை நூல்கள். ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா நூல்கள். எட்டாம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு எட்டாம் தளத்தில் அமைந்துள்ளது. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதே வசதியுடன் கூட்டரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு, கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்ற திட்டத்தையும் தொடங்கியுள்ளது. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்களுக்கான விருது ஆண்டுதோறும் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. வெற்றி இலக்கை நோக்கி சங்கமன் சொல்லக்கூடிய டார்கெட் சிட்டிசன்ல இப்போ குரூப் டூ, குரூப் ஃபோர், விஏஓ, டிஆர்பி, டெட், பேப்பர் ஒன், பேப்பர் டூ, ஆர்ஆர்பி, எஸ்ஐ, போலீஸ், லேபஸ்டன், இந்து அறநிலையத்துறை ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. வணக்கம். டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்து எங்களை ஊக்கப்படுத்தவும். நன்றி. வணக்கம்.